வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ வந்து அண்மை கிடைச்ச தகவல் செய்தி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. வைத்தியலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ் தரப்பு சார்பாக வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்களாக உட்காந்து பேசும்போது சொல்கிற விஷயம் என்னென்னா, பொதுக்குழுவை வந்து ஒத்தி வைக்கணும், ஏன்னா சிறப்பு அழைப்பாளர்களை கூப்பிடலை. இன்னும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒற்றை தலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அது முடியாது. ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள், அதை வந்து உடைக்க முடியாது, தனி தீர்மானம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வீட்டிலேருந்து வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் போய் அந்த வானகரத்தில் வந்து மண்டபம் நடக்கிற இடத்தெல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க. பொதுக்குழு திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. நடத்துவது தள்ளி போட வேண்டும்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. இதற்கு நடுவில் சூரியமூர்த்தி ஏற்கனவே போட்ட வழக்கு வந்து மத்தியானம் வந்து பொதுக்குழுவை தடை விதிக்கணுங்கிற கேஸ் வந்து மத்தியானம் வரப்போகுது. நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. இருந்தபோதும் இந்த ரெண்டு பேரும் பிடிவாதமாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி இது வந்து ஒரு உச்சபட்ச எல்லைக்கு ஓபிஎஸ் போயிட்டார். ஏன்னா ஓபிஎஸ் வந்து சமரசம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு வைத்தியலிங்கம் என்ன சொல்றாரு, தம்பிதுரை அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ ஓபிஎஸ் வந்து சமரசம் ஒற்றை தலைமை அப்படி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எதை பத்தி பேசுறாருன்னு அவர் இது வரைக்கும் சொல்லல. ஆனாலும் அவர் சொல்ற இன்னொரு விஷயம், 3 பேர் ஆதரவு 10 பேர் ஆதரவுன்னா சொல்லிட்டு இருக்கீங்க மாவட்ட செயலாளர்களை, 15 பேர்களுக்கு நேரடியாக ஆதரவு, 15 பேர் நடுநிலை வைக்கிறாங்க. இந்த நடுநிலை வைக்கிறவங்களை எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுன்னு நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நேற்றே சொன்னோம், ஒரு ஊரில் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தால் மாவட்ட செயலாளர் ஆக தகுதியுள்ளவர்கள் 4-5 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் இந்த பக்கம் போயிட்டாங்க, உட்கட்சி குழப்பம் ஏற்கனவே இருக்குது உங்களுக்கு தெரியும். இதில் தஞ்சாவூரில் என்ன நடக்குது, திருச்சியில் என்ன நடக்குது, வெள்ளமண்டி நடராஜர் இருக்கும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் திண்டுக்கல்லையே என்ன பிரச்சனை ஓடிட்டு. திண்டுக்கல்ல ஒரே தான், அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் உள்ள முரண்பாடு தெரியும். ரெண்டு பேரான எடப்பாடி பழனிசாமியில் இருக்காங்க, ரெண்டு பேருக்கு எப்படி தகராறு வரலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்த போதிலும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு யாராவது ஒரு பின்புலம் இல்லாமல் செய்யவே மாட்டார். தர்மயுத்தத்திலேருந்து நீங்கள் பார்க்கலாம். அதனால் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதற்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்கும்னு அவங்க ஆதரவாளர்கள் ரொம்ப திடமாக நம்புகிறாங்க. ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவிட்ட நீங்கள் பேசும்போது என்னென்னா, இபிஎஸ்க்கோ ஓபிஎஸ்க்கோ அவங்க விருப்பப்பட்டு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. அதாவது நேற்று வந்து நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து போன தடவை வந்து ஓபிஎஸ் கூட இருந்தார், இன்றைக்கி எடப்பாடி கூட இருக்கார். ஏன் அப்படின்னா, யாருடைய பலம் ஓங்கியிருக்கு, யாருக்கு கூட்டம் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் போயிருக்காங்க, அதுதான் நீங்கள் நடந்துகிட்ருக்குது. ஓபிஎஸ் கூட இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த 3 பேர்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அவங்களாம் ஏற்கனவே செய்யறதுக்கானிலிருந்து எல்லாருமே ஓபிஎஸ் கூட தங்கினவங்க. இவர்களை தாண்டி பெருசாக 15 பேர் நடுநிலையை வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து யார் பக்கம் அதிக ஆதரவோ அது ஒரு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாம் வந்து பொதுக்குழு வரைக்கும் தான், பொதுக்குழுக்கு மேலே என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சீக்கிரம் நடத்துங்க, சீக்கிரம் வந்து நம்ம சட்டசபையில் வந்து எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கொடுங்க அப்படின்லாம் போய் 18 MLAக்களை வச்சு டிடி விஜயநகரன் கேட்டார். சசிகலா கேட்டது காரணம் என்னென்னா, எம்எல்ஏக்கள் இன்றைக்கி இருக்க எம்எல்ஏ எம்பி எல்லாருமே எப்படி வேணாலும் மலமாறக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் இந்த பொதுக்குழு ஒருவேளை தள்ளி வைக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் தொடர்ந்து இவங்களோடய இருப்பாங்கங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. இன்றைக்கி அதுதான் நிலவரம். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதுவும் நடக்கலாம். திடீர்னு வைத்தியலிங்கம் என்ன சொல்லிட்டாரு, கட்சியிலிருந்து வெளியில் ஏற்றப்பட்ட புகழேந்தி அவர்களை வந்து ஓபிஎஸ் எப்படி சந்தித்தார் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்கு வைத்தியலிங்கம் சொல்லிட்டார், இல்லை கட்சியில் சேர வந்தார் அப்படின்ட்டாங்க. இனிமேல் எது வேணால் நடக்கலாம், ஒருவேளை அன்பர் ராஜாலேருந்து பழனிசாமி எல்லாத்தையும் ஓபிஎஸ் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாரு. ஏற்கனவே மணிகண்டன் மேல உங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மேல ஒரு கேஸ் வந்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல, அது வந்து யாருடைய ஆதரவாளர்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டம், நம்ம ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும்ங்கிற மாதிரி தான் தோண்டிட்டு இருக்குது. இங்கே பெரும்பான்மை சிறுபான்மைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. தேர்தல் ஆணையம் பெரும்பான்மையை கணக்கிட்டு வந்து அந்த 11 பேரை வந்து எதிர்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக ரெட்டலையை ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்க. இது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை பற்றி நன்கு அறிந்தவர்கள் இல்லை அதிமுகவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இவர்கள் ஒட்டு மொத்தமாக ஒருத்தருக்கு ஆதரவு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனாலே அவர் பவர்ஃபுல் நம்ம சொல்லிட முடியாது. இது வந்து நம்ம கடந்த காலத்தில் நிறையா பார்த்துட்டோம். அதனால் வந்து அதிமுகவை பொறுத்தவரை எந்த நேரத்திலையும் எதுவும் நடக்கலாம், அரசியல்லையே எது நடக்கலாம், அது அதிமுகவை பொறுத்தவரைக்கும் எது நடக்கலாம். இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த வைத்தியலிங்கம் அவர்களை வச்சு பேசிய வார்த்தைகள் இது வந்து கடைசி எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது. ஒருவேளை இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில், ஏன்னா இப்போ எதுக்கு அவர் இந்த விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதை பிளான் போட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சிறப்பு அழைப்பாளர்களை வந்து அழைக்க வேணாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் அதை கையெழுத்து ஓபிஎஸ் போட்டிருக்காரு. இன்னொன்று, பொதுக்குழுவில் இந்த மாதிரி தீர்மானம்லாம் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே போட்டிருக்க மாட்டார்.
ஓபிஎஸ்க்கு தெரியாமல் எது நடந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திடீர்னு ஒரு விஷயத்தை சொல்றி பண்ணினீங்கன்னா சரி வராது. அதனால தான் ஓபிஎஸ் இந்த அளவுக்கு கோவப்படுறாரு. ஒன்று இன்னொன்று, எல்லாருமே ஓபிஎஸ்ஸே இல்லாமல் ஒரு ஒற்றை தீர்மானத்தை போட்டு, ஏன்னா இப்போ காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் பெரும்பான்மையாக ஒற்றை தலைமை தான் வேணும்னு சொன்னாங்கன்னா, தமிழ் முகன் உச்சியன் இன்றைக்கி இருக்க வரும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் தான், தற்காலிக அவைத்தலைவர். அவரை வச்சு தனி தீர்மானத்தை இயற்றி அனுப்பிட முடியுங்கிறாங்க. ஆனால் தனி தீர்மானத்தை இயற்றி அனுப்ப முடியாதுங்கிறாங்க. இப்போ வெளியிலேருந்து பாமரனோ இல்லை நம்மளோ பார்க்கணும்னா நமக்கு அந்த அளவுக்கு சட்டம், அவங்க சட்ட நிபுணர்கள் சொல்கிறத நம்ம சொல்கிறோம். ஒரே கருத்தை ரெண்டு மூணு பேர் வேறு இன்பதுரை சொல்கிறாரு, இல்லை இல்லை தனி தீர்மானம் நிறைவேற்ற முடியுங்கிறாரு ஏற்கனவே முன்னால் அந்த எம்எல்ஏ வழக்கறிஞர். இன்னொரு வழக்கறிஞர் அதிமுக வழக்கறிஞர், அது வாய்ப்பே இல்லை, 5 வருஷம் இவங்க இருந்தே தான் ஆகணும், அதுக்கு நடுவில் பண்ணவே முடியாது, இது வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எது நமக்கு தெரியும்னு சொல்லலாம். ஆனாலும் ஒன்று விஷயம் நமக்கு மட்டும் புரியும், ஒரு இடத்துல வந்து பெரும்பான்மை போயிட்டுருக்க நேரத்தில் எல்லோரும் பெரும்பான்மையை நோக்கி போகும்போது பாதிக்கப்பட்டவர், அதாவது ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டவரை தான் நினைக்கிறேன். ஏன் பாதிக்கப்பட்டோன்னு சொன்னால் அவர்கிட்ட பெருசாக ஆள் இல்லை, இருந்த போதும் இந்த அளவுக்கு அவர் நிற்கிறாருக்கும் போது அவர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கும் சட்டம் உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாரு, நிறையா தொடர்புகள்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கும் போது அவரும் ஒரு யோசிக்காமல் எதையும் முடிவு பண்ணி இந்த அளவுக்கு ஒரு வேகமாக அவர் எடுக்கிறாருன்னா அவருக்கு சில தகவல்கள் வந்திருக்கக்கூடும். எதுக்கும் சந்திக்க தயார்னு, அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறப்பதுக்கு எதுவும் இல்லை ஓபிஎஸ்க்கு, ஏன்னா அவருக்கு தேவை, அவருக்கு ஒரு சீட்டு, அவங்க பசங்களுக்கு சீட்டு, அதோடு நிறுத்திடுவார். இங்கே எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை, கட்சி இருக்கணும், எல்லாத்தையும் தாண்டி சசிகலா உள்ளே வந்துடக்கூடாது. இப்போ ஓபிஎஸ்க்கு என்னென்னா, சசிகலா வந்தாலும் பரவாயில்ல, டிடிவி தினகரன் வந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி இல்லை. அதனால தான் அவர் இன்னும் மௌனம் காட்கிறார். இன்றைக்கும் அவர் வந்து இல்லை இல்லை திட்டமிட்டபடி பொது சூழல் நடத்திடுவேன், இப்போ ஓபிஎஸ் சொல்கிறாருல்ல பதில் சொல்லுங்கிறார்ல, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் சொல்லாத காரணம் என்ன, இன்றைக்கி வந்து யார் ஏற்றத்தில் இருக்கிறார், யார் இறக்கத்தில் இருக்கிறார், எல்லாத்தையும் தாண்டி சட்டம் சொல்லுவது தான் நடக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி பார்த்துக்கிட்டே எல்லா பிரச்சனையும் தாண்டி இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை தான் ஓடிட்டு. நம்ம ஏன் இந்த பதிவு கூட போடுறோம்னா, அப்பப்போ நடக்கிற அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட். இது எங்கே நோக்கி நகரும், எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து அந்த வரைவு தீர்மானம், அதாவது பொதுக்குழுவில் என்னென்ன தீர்மானம் போட போகிறீங்கிறத நிகழ்ச்சி நிரல கொடுங்க அப்படின்னு முதல்ல கேட்டுட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்கிறாரு, சிறப்பு அழைப்பாளர்கள் 2500 பேர் இருக்காங்களே, ஏன் அவங்கள அனுப்பலை, இன்னொன்று இவ்வளோ மாவட்ட செயலர் இருக்கீங்கன்னு நீங்கள் போட்டுட்ருக்கீங்க 64-70 அவ்வளோலாம் இல்லை, 30 பேர் என்கிட்ட இருக்காங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டோம், இன்றைக்கி வரைக்கும் முடிவு சொல்லலை, நாளைக்கு ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுவோம், ஏன்னா அவர் தானே ஒருங்கிணைப்பாளர், கேஸ் போட்டு நிறுத்திட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க. இது எல்லாம் பார்க்க போனால் ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த ரெண்டு பேரையும் தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் பதட்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு ரெட்டலை சிம்பிள் இருந்தால் தான் நாங்கள் நாளைக்கு டெவலப் ஆகும். ஏற்கனவே கட்சி நலுவடைஞ்சிருக்குது, சின்ன சின்ன கட்சிலாம் நான் தான் எதிர்கட்சிங்கிறாங்க. 65-66 எம்எல்ஏக்கு வச்சுட்டு இந்த பிளவுனால் எவ்வளோ பாதிப்பு, சட்டமன்றத்தில் தனியாக ஒரு அவங்க ஒரு அணி அமைப்பாங்க. இது வரைக்கும் அதிமுகவில் வந்து உங்களுக்கு தெரியும், ஜார்ஜி அணி பிரிந்தபோது மட்டும்தான் அந்த பிரச்சனையே வந்தது. அப்போ கூட உள்ள எம்எல்ஏக்கள் இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா, அதிமுக ரெண்டாக ஸ்பிளிட் ஆச்சுன்னா, அது வந்து அதிமுகங்கிற பேர் யார் கொடுப்பீங்க, சின்ன யார் கொடுப்பீங்க, கொடி யார் கொடுப்பீங்க, இதுக்கு நடுவில் சட்டசபையில் வந்து வெகுண்டெழுந்து அரசியல் பண்ணணும். ஏற்கனவே வந்து இவர் மேலேயும் இருக்க கேஸ் இவருக்கு தெரியும், இவர் மேலே இருக்க கேஸ் அவருக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் வலு சேர்க்கும், குறிப்பாக பாஜகவுக்கு தான் வலு சேர்க்குங்கிற மாதிரி தான் தகவல்கள். அதிமுக தொண்டர்கள் அங்கே நிற்கிறவங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, பர்சனலாக இபிஎஸ் வீட்டில் நிற்கிறவங்கிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா, இல்லைங்க ஒற்றைத்தலைமை தாங்க, ஆனால் வந்து ஓபிஎஸ் வந்து பிரச்சனை பண்ணி ரெட்டலை ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப பின்னடைவுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இது வந்து அதை இன்னொன்று ஓபிஎஸ் தரப்பில் கேட்கும்போது, இல்லைங்க எடப்பாடி சாமி எங்களை ரொம்ப வந்துச்சிட்டாரு, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் போஸ்டிங் வாங்கிக்கிட்டாரு, ஓபிஎஸ்க்கு பெரிய விவாதமே கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் தென் மாவட்டத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒரு விஷயம் ஒரு திட்டமிட்டு ஒரு சமுதாய மக்களை புறக்கணிக்கிற மாதிரி இமேஜ் இருக்குது, இது இன்னும் கூடும், இது வந்து அவருடைய விளைவு தெரியாமல் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கி மத்தியானம் வந்த சூரியமூர்த்தி கேஸ் அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இருந்தபோதும் தம்பிதுரை செங்கோட்டையெல்லாம் போய் ஓபிஎஸ்ஸை பார்த்து ஒற்றை தலைமையை முன்னெடுத்து பேசலை அப்படின்னு வைத்தியலிங்கம் சொல்கிறாருன்னா, அப்போ வேறு என்ன பேசினார். ஒன்று இன்னொன்று, இவ்வளோ மாவட்ட செயலர் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்களா, இதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் என்ன பதில், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிக்காத பட்சத்தில் இது எங்கள் நிலைமைக்கு போகும், ஏற்கனவே வந்து இந்த கொடி சின்னம்லாம் ஒன்று தான், நான் தான் பொதுச் செயலாளர்னு சசிகலா வேறு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, இப்போ இந்த வழக்கு இப்போ இது ஒரு பிரச்சனை போட்டால் எத்தனை வழக்கு தேர்தல் ஆணையம் விசாரிக்கும், யாருக்கு கொடுக்கும், இதெல்லாம் இருக்குது. நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அதிமுக செயல்படாததுக்கு இதெல்லாம் ஒரு காரணம், இது சீக்கிரம் முடிவு கூற வேண்டியது தான். அதிமுக தொண்டர்களிடம் மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.